இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில பல ட்ரோன்களை பத்தி பார்த்துருப்போம். இந்த ட்ரோன்களோட விளையாட்டுகள் என்ன, இருதரப்புல என்னென்ன சேதங்கள் ஏற்படுத்துது, எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ ஒரு ட்ரோன் மாதிரியே இன்னொரு ட்ரோனை ரிப்ளிகா மாதிரி செய்யறாங்க இல்லையா. சமீப காலமா பார்த்தோம் இந்த ரஷ்யாவோட ஆர்லாண்ட் ட்ரோன்களா இருக்கட்டும், லான்சர் ட்ரோன்களா இருக்கட்டும், அதே போல ஒரு டூப்ளிகேட் காப்பியை உக்ரைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ ரஷ்யாவை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த பாபா யாகா ட்ரோன் இருக்கு இல்லையா, அது போலவே ஒரு ரிப்ளிகா வந்து ரஷ்யன்ஸும் செய்ய ஆரம்பிச்சுக்கிறாங்க. செய்யறது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் பண்ணி ரஷ்யா இப்போ ஃப்ரண்ட்லைன் வந்து டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. இந்த பாபா யாகா ட்ரோனை ரிப்ளிகா பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பறந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரோன் நம்ம ட்ரோனா இல்லை ரஷ்யாவோட ட்ரோனா அப்படிங்கிறது தெரியாது. இன்னொன்று இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ உக்ரைனோட உதிரி பாகங்கள்லாம் ரஷ்யா கிட்ட இருக்கும் இல்லையா, அதை வச்சு பார்க்கும்போது உக்ரைன் என்ன ஃப்ரீக்குவென்சியில் இந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அது எப்படி வேலை செய்யுது, அதோட விஷுவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதே போல் பேட்டர்னில் ரிப்ளிகா பண்ணுறதுனால உக்ரைனோட டெரிட்டரி மேலே அந்த ட்ரோன்கள் பறந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற உக்ரைனியன் வீரர்கள் என்ன நினைப்பாங்க, அடே இது நம்ம ட்ரோனுப்பா, இது பாபாய் ஆகட்டும் அப்படிங்கிறது போல நினைப்பாங்களா. அதே போல நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க மண்டை மேலேயே குண்டுகளை போட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள் நீங்கள் பார்க்கலாம். இது போல விஷயங்கள்லாம் இந்த ரிப்ளிகா செய்யணும்னு நீடு இல்லை, இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேரை யூஸ் பண்ணி அப்படியே பிடிச்சிருப்பாங்க இல்லையா ரஷ்யன்ஸு, அதை கொண்டு போய் இது போலாம் பண்ணிட்டு இருக்காம ஆனால் சில விஷயங்கள் எடுத்துகிட்டு கொண்டு போய், அது ஒரு 100 ட்ரோனை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 ட்ரோனை வந்து ஃப்ரண்ட்லைன்லேருந்து கொண்டு போய் ரிசர்ச் டீம் கொடுத்துருப்பாங்க, பேலன்ஸ் 50 இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் எடுத்து உக்ரைனுக்கு எதிராகவே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது போல அதை எடுத்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரியான மாடிஃபிகேஷன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கிறதுனால உக்ரைன்னால அந்த ட்ரோன் வந்து அவங்களுதா இல்லை இவங்களுதா அப்படிங்கிறது தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறாங்க. இதை ரஷ்யா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இது போல தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது கூடிய சீக்கிரம் ரஷ்யாவுக்கும் நடக்கும், ஏன்னா உக்ரைனும் இதே போல ட்ரோன்களை டூப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை ரிப்ளிகா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செய்யும் போது ரஷ்யன்ஸ்னால இந்த ட்ரோன் இவங்களுதான் அவங்களுதான்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா ரஷ்யன்ஸுக்கும் பலத்த சேதங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம ரஷ்யன்ஸ் இந்த ட்ரோன்களா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அந்த நியூரல் நெட்ஒர்க்ல கனெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுல சொல்லிக்கிறாங்க. ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இது போல விஷயம்லாம் தெரிஞ்சிட்டதுனாலதான் நியூரல் நெட்ஒர்க்கை ஃப்ரண்ட்லைன களமிறக்கி இருக்கிறாங்க. அதாவது நியூரல் நெட்ஒர்க் இருந்துச்சுனாதான் பறந்துட்டு இருக்கிற ட்ரோன் நம்மள மாதிரியே இருந்தாலும் அது நம்மளது இல்லை, அது நம்ம கனெக்ஷன்ல வேலை செய்யல அப்படிங்கிறது போல அந்த ஏஐக்கு தெரிஞ்சு அந்த ஏஐ இதை அடிப்போம் இல்லையா, இது பார்க்க என்ன மாதிரியே இருக்கலாம் ஆனால் நான் உன்னை அடிப்பேன் அப்படிங்கிறது ஒரு அடிப்போம் இல்லையா. ஸோ அது போலலாம் வேலை இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக இந்த ஃப்ரண்ட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் மேலே ஃப்ரெண்ட்லி ஃபயர் நடக்குது, அது கூட இந்த நியூரல் நெட்ஒர்க்னால ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம், அதனால கூட இது போல் நடக்கலாம் அப்படிங்கிறது போல இந்த அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் எது எப்படியோ இது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுவும் ஒரு டெக்னாலஜி அப்டேட் இல்லையா, என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்கள் அலெக்சி நாவல்னியோட மனைவி வந்து பார்த்து மீட் பண்ணி பேசிக்கிறாரு. மீட் பண்ணி பேசினதுக்கு அப்புறமா நம்ம சாங்ஷனை போட போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. விக்டோரியா நூலான் அவர்கள் தெரியுங்களா உங்களுக்கு யாருன்னு, இவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பிரகாசமானவங்க, இவங்க எந்த நாட்டில் போய் கால் எடுத்து வச்சாலும் அதனால சீரும் சிறப்புமா விளங்கிரும், அந்த மாதிரி ஒரு தங்கமான ஒரு மனுஷங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாங்ஷன்ஸ் எகெயின்ஸ்ட் ரஷ்யா, ரஷ்யா மேலே இந்த சாங்ஷனை போடுறதுனால இத்தனை நாளாக அந்த விட்டு வச்சிருக்கிற அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணும், இதனால ரஷ்யாவோட வார் மிஷினை நிப்பாட்டும், ரஷ்யா தோக்கும், இந்த சாங்ஷன் போட்டால் ரஷ்யா தோத்துச்சு அப்படிங்கிறது போல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில இவங்க இருக்கிறாங்க. இது போல ஸ்பீச்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஏதோ ஒரு சாங்ஷன் இருக்குது, பட் என்ன சாங்ஷன் போட்டாலும் சரி, இவங்க சொன்ன மாதிரி ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் சாங்ஷன் போட்டாலும் இந்த ஆயுதத்துக்கு தேவைப்படக்கூடிய உதிரி பாகங்கள் மட்டும் ரஷ்யாவுக்கு நார்த் கொரியா கொடுக்கறதுக்குலாம் சாங்ஷன் போட மாட்டாங்க அமெரிக்கா அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்புறம் எதுக்காக இந்த சாங்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது, அலெக்சி நாவல்னி அவர்கள் ரஷ்யாவோட ஆப்போசிட் லீடர் இறந்துட்டாங்க இல்லையா, அதுக்காக இந்த சாங்ஷன். எங்க ஒரு நாட்டோட எதிர்கட்சி தலைவர் இறந்துட்டா அந்த நாட்டு மக்கள் பார்த்துக்குவாங்க, நீங்க ஏங்க அதுக்கு முதிக்கிறீங்க அப்படிங்கிறத சிலர் கேட்குறாங்க, பட் அதுக்கெல்லாம் பதில் வராது. இதே போல போய் இந்த கேள்வி நம்ம சமீபத்தில் ஒருத்தங்க அம்பாசிடர்கிட்ட போய் ரஷ்யன் அம்பாசிடர் கேள்வி கேட்டதுக்கு வாங்கி விட்டான்னு சொன்னோம்ல, இதையவே போய் லாவ்ரோவ் அவர்கள்ட்ட கேட்டுருக்காங்க, எங்க அலெக்சி நாவல்னி அவர்கள் இறந்துருக்கிறாரு அதுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாங்களா, ஏங்க அதுக்கு வேணாங்கிறீங்க அப்படிங்கிறது போல லாவ்ரோவ் அவர்கள்கிட்ட கேட்டதுக்கு, எங்க
இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைன் இருக்கு தெரியுங்களா, உடைச்சாங்கல்ல, அதுக்கு பண்ணலாம்ல, அதுக்கு வேண்டாம், இதுக்கு வேணுமா, என்னங்க அவங்க நியாயம், தூக்கிட்டு போங்க விட்டால அப்படிங்கிறது போல லாவ்ரோ அவர்கள் சொல்லிட்டாரு. இது போல விஷயங்கள்லாம் உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. அடுத்தது யூகே நாவல்னி அவர்கள் இறந்துட்டாரு, அதனால நாங்க சாங்ஷன் போட போறோம் ரஷ்யாக்கு. ஏங்க, ஒரு ரஷ்யாவோட ஆப்போசிட் லீடருங்க, நீங்க ரஷ்யா மேல சாங்ஷன் போட்டா பாதிக்கப்படக்கூடியது ரஷ்யா மக்களுங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் மேல சாங்ஷனை போடுங்க, என்னமோ செய்யுங்க, எதுக்குங்க மக்களை கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. பட் அதெல்லாம் இவங்க காதல் வாங்க மாட்டாங்க. அப்புறம் எது எப்படியோ இதே யூகே வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஈரான் வந்து 400 மிசைலை கொடுத்துருந்தாங்க சொன்னாங்க இல்லையா, இப்போ யூகே வந்து 200 பிரைன்ஸ்டாம் மிசைல்ஸை நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத போல சொல்லிக்கிறாங்க. கொடுக்கறது கொடுக்குறீங்க, ஒன்று 500 600 கொடுத்து விடலாம்ல அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இப்போ கல நிலவரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு சிட்டி விழுந்துருச்சு. என்ன சிட்டி தான் கேட்குறீங்க, சுவர்ஜினி, இந்த ஒடைனிக்கு மேலே இருக்கு இல்லையா, அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறதுள்ள செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த பதிவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ரஷ்யன் சோர்சஸ்லேருந்து அப்டேட் டெலிவரி ஆன ஒரு நியூஸ் இது. இது கூடிய சீக்கிரத்தை இன்னொரு 2-3 நாள் அப்டேட் ஆயிடும். அப்புறம் அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்டினியா, இந்த ஆத்விகாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன செட்டில்மெண்ட், அந்த செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சு. இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த பதிவு உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது மேபி அந்த சிட்டியும் அந்த செட்டில்மெண்ட், இந்த சுவர்ஜினியும் சரி அந்த லக்காஷினியும் சரி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்சேபப்படுறதுக்குல. ரஷ்யா இதோட விடுறமே தெரியல, அப்படியே ஒரே அழுத்தம் நம்ம முன்னாடி மேப்ல பார்த்தோம் தெரியுமா, அதே போலதான் இந்த டொனிக்கி, அடுத்து இந்த ஆர்லிவுக்கா, இந்த ஆர்லிவுக்காவோட சிட்டி பக்கத்துல தாக்குதல் நடந்துட்டு இருக்குதா சொல்லப்பட்டு வருது. இந்த சிவஜி முடிச்சாச்சு, ஒரே அழுத்தத்துல இந்த டொனிக்கி சிட்டி அடிச்சிருவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆத்விகங்கிறது கொஞ்சம் மேல இருக்கக்கூடிய ஹில் மாதிரி இருக்கக்கூடிய பகுதி, இந்த சிவஜினி இந்த டொனிக்கில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாழ்வா இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அதனால ரஷ்யன்ஸ்க்கு வந்து கிளியரான விஷுவல் அட்வான்டேஜும் ஈஸியா தாக்குதல் பண்ணக்கூடிய அட்வான்டேஜும் இருக்கிறதுனால இது வந்து கண்டிப்பா உக்ரைன்ஸ்னால வச்சுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த வில்லேஜஸ்க்குலாம் வந்து சப்ளை பண்ணும், சப்ளை பண்றதுக்கு எங்கிருந்து வருது, அந்த இடத்துல நார்மலாவே வாட்டர் பேரியர் இருக்கு. ஸோ அதனால அதை கிராஸ் பண்ணி வர்றது கொஞ்சம் சிரமம் தான். இது ஒரு சின்ன சின்ன செட்டில்மெண்ட், அதனால அவ்வளோ சீக்கிரம்லாம் பிடிச்சிருக்க முடியாது, அடிச்சு உடச்சிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு வேளை இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த டிஃபென்ஸ் வேல்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் சோர்ஸ் இருக்குல்ல, அந்த சோர்ஸ் அந்த இடத்துல உக்ரைனோட வீரர்கள் தடுத்து நிறுத்தல ரஷ்யன்ஸ் அப்படின்னா, அந்த பேரியரை உடச்சிட்டு முன்னேறிட்டாங்க ரஷ்யன்ஸ் அப்படின்னா டின்பர் ரிவர் வரைக்கும் முன்னேறிடுவாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இதே போலதான் லைனா கீழே மிரியங்காக்கு மேல இருக்கக்கூடிய கிருஷ்ணஹோய்கா இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஆத்விகாலேருந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா மிரியங்கா வரும் இல்லையா, அது கொஞ்சம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணஹரிப்கா இருக்கு. இந்த ஒரு சிட்டி, இது ஒரு நல்ல சிட்டி. இந்த சிட்டிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இதுவும் வந்து எப்படி சொல்றது, ஒரு ரோடு மாதிரி போது பிரியுது. தெற்கு பகுதியில் ஒரு பாட்டும் வடக்கு பகுதியில் ஒரு பாட்டும் இருக்கு. தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அவுட்ஸ்கர்ட்ஸில் வந்து ரஷ்ய வீரர்கள் வந்துட்டாங்க, இங்கேயும் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது ஓவரால் ஃப்ரண்ட் லைனே கொலாப்ஸ் ஆகுது. எங்கப்பா இருந்தீங்க, எல்லாம் வதவதன் வரீங்க, எல்லா பக்கத்துல வந்து அடிக்கிறீங்க அப்படிங்கிறது போலதான் உக்ரைன் தரப்புல இருக்கிறதா தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அதனால அதை தாக்கு பிடிக்கிறதுக்கு இதே போல கண்டினியூஸ் ப்ரெஷர். இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு ரஷ்ய வீரர்கள் இந்த ஃபுல் ஃப்ரண்ட் லைனே கொடுத்துட்டாங்க அப்படின்னா உக்ரைன் வந்து ரொட்டேட் பண்ணும். இப்ப ரஷ்யன்ஸ் ரொட்டேட் ஆயிட்டாங்க, அதுதான் எனர்ஜெட்டிக் அடிக்கிறாங்க. உக்ரைன்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணும், அதாவது ஒரு சில வாரத்துக்கு ஒருத்தவங்க மாத்திட்டு இருக்கணும். பட் இதெல்லாம் ஒரு சில மாசங்கள் ஆகுதுங்கிறாங்க. பட் அப்படி ரொட்டேட் பண்ணணும், ஒரு சில மாசங்களாம் ஒருத்தங்க ட்ரென்சரியா உட்காந்து டுபு டுபு டுபுடுன்னு சுட்டுட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட நிலமை அவ்வளவுதான். பட் அதை ரொட்டேட் பண்றதுக்கான ஆளுங்க இப்போதைக்கு உக்ரைன் கிட்ட இல்லை. ஸோ ஒரு சில வாரங்களில் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் போல ஹெவியான ஃபோர்ஸ் உள்ள இறங்குச்சு ரஷ்யா இது அப்படின்னா, பல இடங்கள்ல இறங்கிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. டெனிபர் ரிவர் வரைக்கும் ஒரே அழுத்தம் அழுத்திடுவாங்க, அதுதான் 3-4 வாரம் கேடும். இந்த உக்ரைன் தரப்புலேருந்து கணிச்சிருக்காங்க, அதாவது ரஷ்யா வந்து அப்படி கெடு கொடுத்துருப்பாங்கன்னு என்னமோ தெரியல. பட் ஆனால் உக்ரைன் வந்து கணிச்சிருப்பாங்க, இனி என்னப்பா ஒரு 3-4 வாரம் தாக்கு பிடிப்பாங்களா, சரி ஓகே அவங்க சொன்னதை சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறது போல இவங்களே சொல்லியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. பட் இதுதான் கால நிலவரம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டியாக விழுக ஆரம்பிச்சிருக்கு, ரஷ்யர்கள் முன்னேற ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருந்துட்டு கொண்ட நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.